எல்லோருக்கும் வணக்கம். மிகப்பெரிய துக்ககரமான சம்பவம், நம்ம இந்தியாக்கே ரோல் மாடலாக இருந்த திரு ரட்டன் டாட்டா அவர்கள் தன்னுடைய 86 வயதில் இறந்துட்டார். பல பேர்த்துக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ரோல் மாடலாக இருந்தவர் தான் ரட்டன் டாட்டா. இவருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னா, அந்த மாதிரி தொழிலில் ஆர்வம் இருக்கிறவங்க இன்றைக்கி அவங்களுடைய தொழிலுக்கு தேவையான ஏதாவது பிரிண்ட் அவுட்டுகள் எடுக்க வேண்டியது இருக்கோ, அல்லது அரசாங்க அதிகாரிகளை பார்க்க வேண்டியது இருக்கோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பெண்டிங் இருந்ததுன்னா அதில் ஏதாவது ஒன்றை எடுத்து செய்கிறதா இவருக்கு நாம் செலுத்தும் மரியாதை. டாடா குரூப் பற்றி சுருக்கமாக ஒன்று சொல்லணுன்னா, நம்மளுடைய இந்தியர்களுக்காக அவங்க சேரிட்டி பண்ணுற ஒரு மிக மிக அதிகம். அதே மாதிரி தொழிலில் வந்து முதல் அவங்க களத்தில் இறங்குறது அவங்க தான். டிசிஎஸ் கம்பெனியில் 30 வருடத்துக்கு முன்னாடி அவங்க தான் இந்தியாவில் முதல்ல களத்தில் இறங்கினாங்க. இன்றைக்கி இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பிக்கெஸ்ட் இந்தியன் ஐடி கம்பெனியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த வருஷத்தில் செமிகண்டக்டரில் இறங்கியிருக்காங்க. இனி அடுத்து ஒரு 20-30 வருஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா செமிகண்டக்டரில் அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்க போகிறாங்க. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் எது அதிகமாக ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா குரூப் பங்குகள் தான். அதுலேயும் முக்கியமாக டாடா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற கம்பெனி பார்த்தோம்னா 10% இன்றைக்கி மேலே ஏறி இருக்கான். டாடா கெமிக்கல் ஒரு 6% ஏறி இருக்குது. டிடிஎம்எல் பாக்கில் ஒரு 6%ன்னு இன்றைக்கி நிறைய டாடா கம்பெனிகள் மேல் நோக்கி ஏறி இருக்கான். நிஃப்டியுமே இன்றைக்கி காலையிலிருந்து பார்க்கும் பொழுது திரு ரட்டன் டாட்டா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக காலையில் மைனஸ் கிட்டத்தட்ட லோ லெவலில் இருந்தவன் இன்றைக்கி இன்ட்ராடிலே ஒரு ஹை லெவல், ஒரு நம்பிக்கை தரும் விதமாக மேல் நோக்கி ஏறி இருக்கான். இந்த சமயத்தில் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோக்கள் இன்றைக்குமே சந்தோஷமாக கிட்டத்தட்ட 1% அளவில் இன்றைக்கும் போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு நல்லா தான் ரெக்கவரி ஆகிருக்கு. கடந்த 2-3 நாட்களாகவே ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்குது ஷேர் மார்க்கெட். இன்னைக்கு மார்க்கெட்டில் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு 3 ஷேர்களுடைய செய்திகளை பார்க்க போகிறோம். அதில் இந்த மாஸ்டாக் அப்படின்ற ஷேர் வந்து 8% இன்றைக்கி மேல் நோக்கி ஏறியிருக்கான். அவன் எங்கே வந்து ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 30%க்கு மேலே கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஏறிட்டு இருக்கான். ஸோ மறுபடியும் இந்த ரேட்லேருந்து அவனுடைய பழைய கை வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் 30% ஏறி வரணும். ஏறி வருவானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்து பார்க்கக்கூடிய இந்த பாரத் டைனமிக்ஸ், அவனு இன்னைக்கு ஒரு 5% அப்படின்றது ஏறியிருக்கான். எங்கிருந்து ஏறியிருக்கா அப்படின்னு பார்த்தா அவனுடைய 200 மூவிங் ஆவரேஜில் இருந்து ஏறியிருக்கான். ஏற்கனவே 40% இறங்கியிருக்கா இவனுடைய ஹையிலிருந்து. இந்த இன்வெஸ்டர்ஸ் இதில் ஷேரில் பணத்தை போட்டு வச்சவங்கள என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏற்கனவே 40% இறக்கி விட்டுருக்குறேன், இனி இந்த 200 மூவிங் ஆவரேஜ் நம்பி நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இங்கிருந்து ஏறிட்டால் பரவாயில்ல, ஒருவேளை இங்கிருந்து மறுபடி 40% இறக்கி விட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த ஷேரில் பணம் போட்டவங்களாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இவன் மேல் நோக்கி 40% வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷம்தான். அடுத்து இந்த EIHOTEL அப்படின்றது ஏறிக்கிட்டு தான் இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7% ஏறியிருக்கான். ஒருவேளை ஃபெஸ்டிவல் சீசன் இவனுக்கு வந்துருச்சா அப்படின்றது தெரில, பட் இருந்தாலும் இவன் ஷேர் மார்க்கெட்டில் என்ன ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கான்னா ப்ராபப்ளி 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து உழுகக்கூடிய ஷேர்கள் ஒரு 6 மாதம் கழிச்சோ அல்லது 1 வருஷம் கழிச்சோ லோ லெவல்லேருந்து கிட்டத்தட்ட 15-30% ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த EIH லிமிடெட் அப்படின்றது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத காண்பிக்குது. என்பதிலே மிக முக்கியமான ஷேர்களுடைய ரிசல்ட்டுகள் அப்படின்றது இன்றைக்கி வருது. அதில் முக்கியமானது டிசிஎஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. அதை தவிர்த்து நிறைய கம்பெனிகளுடைய ரிசல்ட் அப்படின்றது வருது. இந்த போன்ற ஷேர்கள் ஏதாவது போர்ட்ஃபோலியோவில் இருந்து, ஒரு உதாரணத்துக்கு ஜிஎம் ப்ரூவரிஸ் அப்படின்ற ஒரு ஷேர், அவன்லாம் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருந்தான் 460. அதுக்கப்புறம் அவனுடைய Q1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவன் 600 ரேஞ்சிலிருந்து 1000 வரைக்கும் போனான். ஸோ இப்போ இவனுடைய Q2 ரிசல்ட் மறுபடியும் இவனை ஏதாவது ஜம்ப் பண்ண உதவி செய்யுமா, மறுபடியும் அவனுடைய பழைய ரேட் 1050 வர்றதுக்கு உதவி செய்யுமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் ஓம் கருப்புராய நவக எப்படியாவது எங்கள் ஷேர்களை பிக்கப் பண்ணி மேல் நோக்கி கொண்டு வா அப்படின்னு இந்த 2 ஷேர் வச்சிருக்கிறவங்க கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஷேர் என்னென்னா இந்த ஜி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற கம்பெனி. இதில் என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த ஜீலினுடைய போர்டு அவங்களே ஒரு இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அப்படின்றத அமைச்சு வந்து எங்களுடைய கம்பெனியினுடைய நடவடிக்கைகளை பாருங்கள், அதில் ஏதாவது ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஏதாவது தப்பாக முரணான ஏதாவது பணம் வர்த்தகம் நடந்திருக்கான்னு பாருங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் அந்த இண்டிபெண்ட் கமிட்டி இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த ஜீலுக்கு இது மேல் நோக்கி ஏறி வருமா, ஏன்னா இவன் வந்து கோவிட்னுடைய லோக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஒரு ஷேர் தான் நான் பார்த்த வரைக்கும் கோவிட்னுடைய லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு கடைசிக்கு ஒரு 200 வந்துச்சுன்னா கூட பாவம் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க ஒரு சந்தோஷம் அப்படின்றது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்ற கம்பெனி அவன் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவலில், இந்த 2024 சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏறி இருக்கான். ஆண்டவா இந்த முறையும் எப்படியாவது ஒரு 586 ரூபாயிலிருந்து 686 ரூபா ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஏற்றி விட ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க.
ஆண்டவன் ஏற்றி விடுறானா இல்லையா அப்படின்றது ஒரு 6 மாதம் கழிச்சு தான் தெரியும். நண்பர்களே, இந்த அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஷேரில் ஒரு மிகப்பெரிய செய்தி அப்படின்றது ஒன்று நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க QIP வழியாக 3,113 ரேட்டுக்கு 16,600 crore அப்படின்றது ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். இது ஒரு பிக் நியூஸ் தான். ஆனால் அந்த ஷேர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 64 இறங்கி 3,089 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 2 ஷேர்கள் கீழ் ரேட்லேருந்து மேல் நோக்கி ஏறுமா அப்படின்னு அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்கலாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஷேர் வந்து சிஎன்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷேர். பிஎம்எல்மே ஓரளவுக்கு நல்லா மொமெண்டம் பிடிச்சதுன்னா நல்லா மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கக்கூடிய பங்கு தான். 2023 1,300 பிடிச்ச மொமெண்டம் கடைசியில் 5,396 வரைக்கும் போயிருக்கு. அவன் போன பாதிக்குள்ள ஏகப்பட்ட தடவை இறக்கங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் ஏற்றங்கள், இப்போ இறங்கி தான் கிடக்கிறான். இப்போ 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து பிக்கப் ஆகி அடுத்த 6 மாதத்தில் பார்க்கும்போது 5,200 வருமா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி சிஎன்ட் அப்படின்ற கம்பெனி, அவனுமே அவனுடைய வாழ்க்கையில் இந்த 2024 பார்க்கும்பொழுது ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கான். ஒவ்வொரு இறக்கத்துலையும் ஏறித்தான் இருக்கான். இப்போ இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு ஏறுமுகமாக சப்போர்ட் எடுப்பானா? ஒரு ஏறுமுகமாக சப்போர்ட் எடுத்து அவனுடைய பழைய ஹை ஒரு 2,300 வரைக்கும் வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்தது. அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, என்றைக்குமே எச்சரிக்கையாக இருக்கணும். திடீர்னு எவனாவது ஒரு சந்துக்குள்ளே வந்து ஹாய் கும்பா அப்படின்னு நம்ம கையை பிடிச்சி கும்பான்னு குலுக்கி விட்டு போயிடுவான். அப்படி தான் இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் அப்படின்றது இன்றைக்கி ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்லேயும் இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் அப்படின்றது 5% இறங்கியிருக்கான். கடந்த 1 மாதத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா 17% லாபம் அப்படின்றத சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். கடந்த 6 மாதத்தில் 37% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்போ எப்போவுமே வந்து கொஞ்சம் ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது அல்லது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அர்த்தம். என்ன காரணம்னா, நல்லா மேலே போனதுக்கப்புறம் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க லோனில் வாங்கி விற்றுவிட்டு வேறு ஏதாவது ஷேர் இருக்கான்னு அங்கே போயிடுவாங்க. வேறு ஏதாவது ஷேர் லோ ரேட்டில் இருக்கான்ட்டு அப்போ நம்ம ஒரு வேளை ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் மட்டும் அது கீழே போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு நம்ம பல புக்குகள் எடுத்து படித்தோம்னா, அப்பப்போ பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். போர்ட்ஃபோலியோவை அப்பப்போ ரீபேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் மட்டோம்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு லாபங்கள் அப்படின்றது கொஞ்சம் குறையுது. என்னமோ அன்னைக்கு சொன்னீங்க எஃப்ஐஸ்னுடைய டேட்டாவே உங்களுக்கு தேவையில்லை, எஃப்ஐஸ் வாங்கவே வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் கூட அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எஃப்ஐஸ் வந்து இருக்கிறது பூரா வித்துட்டு போனாங்கனால நம்மளுக்கு கவலை இல்லையே அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ வரைக்கும் எஃப்ஐஸ்னுடைய டேட்டா அப்படின்றது இம்ப்ரூவே ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டு வருது. என்றைக்கு 1,500 crore தான் விற்றாங்க, 2,500 crore தான் விற்றாங்க அப்படின்னா அன்றைக்கி தான் ஒரு நார்மல் மார்க்கெட்டுக்கு திரும்பின தான் அர்த்தம். அது வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இவ்வளவு தூரம் 50,000 crore எவ்வளவுங்க, 50,000 crore செல் பண்ணிய வெறும் 1,000 points தான் இறங்கியிருக்கு. அப்போ நம்ம மார்க்கெட் நிஃப்டியை வந்து இவங்க 10,000 points இறக்கி விடணும்னா இவங்க கிட்டத்தட்ட 500,000 crore அப்படின்றத செல் பண்ணணும். 10,000 points இறக்கணும்னா இப்போ சமீபத்தினுடைய தரவுகளில் நான் சில இடங்களில் பார்க்குறேன், அவங்க ஆல்மோஸ்ட் 50,000 crore அப்படின்றத மதிப்பிலான சொத்துக்கள் இந்திய ஷேர் மார்க்கெட்டில் இவங்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் படித்தேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்க 50,000 crore இப்போதைக்கு கழட்டி விட்டுருக்கிறது வெறும் 2.5% அந்த மாதிரி தான். அதனால் இனி அவங்ககிட்ட விற்கிறதுக்கு சரக்கு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிக்க வேண்டாம். அவங்ககிட்ட சரக்குலாம் நிறையா இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, நீ 50,000 crore விற்றாலும் எங்களுடைய டிஐஸ் அதை வாங்கி சப்போர்ட் பண்ணுறாங்களே அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்க விட வேண்டியது தான். நண்பர்களே, கடைசியாக 2 news, அதில் 1 news ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ICICISec அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அவசியமான நியூஸு. NCLT என்ன அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா, ஓகே இந்த ICICISec உங்களுடைய ஹோலி ஓன்டு சப்சிடரியை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், ஐசிசி பேங்க்கு கீழே டீலிஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ICICISec டீலிஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னையா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல பெரிய ஆர்டர், 4,259 crore மதிப்பிலான ஒரு ஆர்டர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இதை தொடர்ந்து காலையில் பாசிட்டிவில் தான் இருந்த ஷேர், அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் பெருசாக நிற்கலை, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது இந்த ஷேரினுடைய விலை. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.